இன்னைக்கு பிரெட் அல்வா தான் நான் செய்ய போறேன். நம்ம ஹோட்டல் கடைங்களுக்கு எல்லாம் போயிட்டு பிரியாணி சாப்பிடணும் போனா பிரெட் அல்வாதோட சேர்ந்து தருவாங்க. அந்த பிரெட் அல்வா தான் இன்னைக்கு நான் வீட்டிலேயே செய்ய போறேன். அது ரொம்ப எளிமையான முறையில செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த பிரெட் எல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும் பாருங்க, ரவை மாதிரி அழகா பொடிசா வந்துருக்கு. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வானல்ல வறுத்துக்கலாம். இதை பத்தி நல்லா பொன் நிறம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கீழே வந்து அடி பிடிக்காம கிளறிக்கணும். நெய்யில நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை திராட்சை பாருங்களா, பலூன் போல ஊத்தி வந்துருங்க. இப்ப நம்ம அல்வா செய்யறதுக்கு அளவா தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நெய் பாருங்க, அந்த தண்ணியில் எவ்வளோ அழகாக மேலே மிதக்குது. அந்த அளவுக்கு சூடானா போதும். நம்ம இப்போ அரைச்சி வச்ச பிரெட்டு பவுடர் போட்டுக்கலாம். பிரெட்டை பொடி பண்ணி வச்சுக்க நம்ம அதில் போட்டுக்கலாம். அதே தூவி கிளறி விடாமல் கிளறிட்டே இருக்கும். இந்த விட்டு விட்டு கிளறணும்னா அங்கங்கே உண்டு உண்டியாக கட்டிக்கும். பாருங்க அழகா சூப்பரா அப்படியே கெட்டியா இங்கே இருக்குது. கொஞ்சமா அப்பப்ப நெய் ஊத்தி கிளறிக்கலாம். நல்லா வந்து விடாம கிளறிக்கினே இருக்கணும். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுது. நம்ம முந்திரி திராட்சை போட்டு போய் அரைக்கணும். அப்படியே இப்படி தூவிட்டு ரெண்டு கிளறு கிளறி அப்படியே அரைக்கணும். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுது. நல்லா நெய் வாசனை கம கமனு சூப்பரா இருக்குது அல்வா. கொஞ்சமா பாதாம் பருப்பு அழகுக்காக தூக்கிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பிரெட் அல்வா ரெடி ஆகிடுது எங்கள் வீட்டில். நீங்களும் இது போல ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.